ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சார்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 8 வருடமாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 20 டேஸாக, அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து, இது வந்து ஒரு அப்சைடு மூமெண்ட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச் எங்கே போகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கூட பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் தான். இப்போ நியூ பிஸ்னஸான ரிலையன்ஸ் ஜியோ, அது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அதோடய ரெவென்யூ வந்து வர ஆரம்பிக்க போகுது. அதோட ஆரம்பந்தான் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பெரிய ஹேண்டில். இந்த கேண்டில் இது வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறனால இதோட ரெவன்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸ் வந்து இது வந்து இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறையா இது மாதிரியான பிஸ்னஸ் வர ரிலையன்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. இப்போ இது வந்து 8 வருடமான ஹை, அதாவது 1050 ரூபா 1060 ரூபா போச்சு அப்படின்னா அங்கேருந்து திரும்ப பவுன்ஸாக கீழே டவுன் ஆகி ஒரு 960 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரும். திரும்ப பார்த்திங்கன்னா 1050 ரூபா, இந்த 100 ரூபா 150 ரூபா கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், டெக்னிக்கல் படி இந்த ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், இப்போ நீங்கள் பார்த்துட்டு முந்தைய இந்த ஸ்ட்ராங் கேண்டில் வந்தால் அடுத்து நீண்ட நாளைக்கான ஒரு அப் ட்ரெண்டு இருக்கும். அடுத்து இன்னும் 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறது டெக்னிக்கலோட விதி. அப்படி பார்க்குறப்ப இது வந்து நம்ம 1000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 1300 ரூபா இருக்குது, இது ஏறுமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இது கண்டிப்பாக 1500 ரூபாலேருந்து 1800 ரூபாக்குள்ளே அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இது போக வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு குறுகிய காலத்தில் அல்லது ஒரு நடுத்தர காலத்தில் ஏற்றத்தை பயன்படுத்தி வாங்குறவங்க இதை வாங்கலாம். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியது வந்து ஒரு சின்ன, இப்போ மேலே பார்த்துக்கூடிய இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன இறக்கம் இதோட முடியுது. இப்போ திரும்ப நாளையிலேருந்து இது அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகக்கூடியப்போ வேகமாக இன்னும், அதாவது இதே மாதிரியான ஒரு பார் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஏற்றத்தை பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. இதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நிறைய இன்னும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அதை வந்து வரக்கூடிய வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.